ஆல்ரைட் நண்பா, ஸோ ஃபேஸ்ட்லைன் பேப்பர் நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த பேப்பர் எப்படி இருந்தது நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். பை தவே, இந்த பேப்பர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கனா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் பெரிய பெரிய நியூஸ்லாம் வந்து தெரிய வந்திருக்கு. எல்லாத்தையும் நான் வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்து கவர் பண்ணுவோம். பை தவே, டபிள்யூ பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்களே, இந்த பேப்பர் தான் வந்து ஹையஸ்ட் க்ளோசிங் பேப்பர் வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகைட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லிட்டரலி நம்ப முடியல. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா அதாவது ஃபேஸ்ட்லைன் வந்து இந்தியான பாலிசியில் நடந்திருக்கு. அண்ட் அந்த இந்தியான பாலிசியில் இது வரைக்கும் எவ்வளோ பேப்பர் நடந்திருக்கு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அது அதாவது இந்த ஃபேஸ்ட்லைன் பேப்பர் தான் வந்து இது இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா பேப்பரையும் விட ஹையஸ்ட் க்ராசிங் வந்திருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னு தெரியல, டபிள்யூ பார்த்தீங்கன்னா எந்த பேப்பரையும் பண்ணாலுமே வந்து இதுதான் வந்து ஹையஸ்ட் க்ராசிங், ஹையஸ்ட் க்ராசிங்னு வந்து சொல்கிறாங்க. லிட்ரலி இது வந்து ஒவ்வொரு பேப்பரும் நடக்கும்போது இந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உண்மையாக இல்லைன்னு வந்து கேட்குறமே நம்மளுக்கு வந்து மைண்டில் டவுட் வருது. அண்ட் என்னன்னு தெரியல, இது உண்மையாக என்னன்னு தெரியல, நீங்களே வந்து சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஆனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து இது தான் சொல்கிறாங்க, இந்த பேப்பர் தான் வந்து ஹையஸ்ட் க்ராசிங் பேப்பர்னு. ஸோ உங்கள் மைண்டில் என்ன வருதுன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த பேப்பரை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து பார்க்குறோம். யூஸ்வலி நம்ம வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து என்ன ஒரு பெரிய பேப்பர் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்ப்போம். இல்லைன்னா வந்து டபிள்யூ வந்து இன்டர்நேஷனல் ஷோ பண்ணாங்கன்னா அப்போ தான் வந்து இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து நடக்கும். ஆனால் ஃபேஸ்ட்லைன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பேப்பர் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து இது பண்ணியிருக்காங்க. ஃபேஸோட ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜான்சன் கண்டிப்பாக மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. ஸோ மேபி அதனாலே வந்து பண்ணியிருக்காங்க போல். ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஜான்சன் வந்து தன்னோட ரிட்டையர்மெண்ட் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு, டீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து சொல்லலாம் பெரிய விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணுறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இப்போ வந்து என்னோட கரண்ட் டபிள்யூ ரன் வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக இருக்குது, நான் வந்து கண்டினியூஸாக வந்து சோலோ வரேன். அண்ட் இது இது வந்து என்னோட இந்தமாரி ஒரு ரன்னு வந்து கடைசியாக இருக்கும், டபிள்யூவில் அப்பீட் ஆகணும்னு வந்து தெரியல. இதுக்கப்புறம் இதுதான் வந்து என்னோட கடைசி கண்டினியூஸ் ரன்னாக இருக்கலாம்னு வந்து சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஹாலிவுட் ஸ்ட்ரைக் வந்து முடிஞ்சிச்சுன்னா அவர் வந்து அஃப்கோர்ஸ் அங்கே வந்து போதாக போகிறாரு. ஆனால் இந்த இதை பார்த்து முடிச்சு தான் வந்து போவார். அங்கேயே ஒர்க் பண்ணிங்கன்னா இங்கேயே வந்து கண்டினியூஸாக வந்து டபிள்யூவில் வந்து வர முடியாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட கடைசி ரன்னு வந்து சொல்கிறாரு. பட் மேபி ஃப்யூச்சரில் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்தமாரி எப்படி சொல்கிறது, ரொம்ப ரேராக தான் வந்து வர்றாரு. என்ன ஒரு பேப்பரில் மேட்ச் பண்ணுற மாதிரி தான் வருவார் தவிர, இந்தமாரி நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ரன் பார்த்துருக்கோம்ல, கண்டினியூஸாக வராரு ஸ்மாக் டவுனில். அண்ட் இப்போ ரெண்டு பேப்பர்லேயே பார்த்து வந்துட்டார், பே பேக்கில் அண்ட் ஃபேஷனில் வரப்போகிற பேப்பர்ஸில் கூட வர போகிறாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தினா கண்டினியூஸாக ரன் பார்த்தீங்கன்னா தர மாட்டார் ஃப்யூச்சரில். இதுதான் வந்து மேபி கடைசியாக இருக்கணும்னு வந்து ஜான்சனாக வந்து சொல்லியிருக்காரு. அகைன் வந்து டபிள்யூட ஒரு ஷோ நடந்திருக்கு. அண்ட் அந்த ஷோவில் வந்து சிஎம் கூட டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகைன் நம்ம வந்து இதை பற்றி வீடியோவில் பேச போகிறோம். என்ன கதைனா நம்ம ஸோ கமெண்ட்ரியில் கோடி கிரேவ்ஸ் வந்து செத்தோன்ஸ்க்காக ஒரு லைன் வந்து சொல்கிறாரு எண்டில், இந்த ஃபேஸ்ட் லைனோட எண்டில். அண்ட் அது என்னென்னா, ரைடிங் ஆன் த ஏஜ் ஆஃப் அ லைட்னிங் பெல்ட், அந்த மாதிரி ஒரு லைன் வந்து சொல்கிறாரு. அண்ட் அது என்னென்னா, இதே லைன் பார்த்து நம்மளோட இது சிஎம் பங்க் வந்து தன்னோட ஸ்டோரியில் வந்து போட்டிருப்பாரு, அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் நான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தினா ஒரு லைன் வந்து எப்பயோ பார்த்தினா நம்மளோட இது சிஎம் பங்க் வந்து இதை போட்டிருப்பாரு. நான் கூட வீடியோவில் அப்டேட் வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த விஷயத்தை தான் பார்த்தினா கோடி கிரேவ்ஸ் வந்து செத்தோன்ஸ்க்கு வந்து சொல்கிறாரு, இது சொல்கிறாரு இந்த ஃபேஸ்ட் லைனோட முடிகிற நேரத்தில். ஸோ அகைன் பார்த்தா சிஎம் பங்கோட டீஸ் வந்து கொடுத்துருக்காரு. சிஎம் பங்க் பற்றி தானே நீங்கள் வந்து டீஸ் பண்ணுறீங்கன்னு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கு கோடி கிரேவ்ஸ் பார்த்து, இல்லையே நான் சும்மா தான் நான் ஏதோ ஒன்று சொல்கிறேன், நான் வந்து டீஸ்லாம் பண்ணல. ஆக மொத்தத்தில் பார்த்தா இதுக்கான ஆன்சர் பார்த்தா கோடி கிரேவ்ஸ் வந்து தரல. அண்ட் நான் வந்து வேறு ஏதோ சொன்னேன் அந்த மாதிரி வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு புரியுது என்ன நடக்குதுன்னு. அண்ட் இதனால் வந்து இன்னொரு விஷயம் நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்கணும். அண்ட் அது என்னென்னா, ஸோ நம்ம வந்து சிஎம் பங்கோட ரிட்டர்ன் வந்து ராயல் ரம்பிள் இந்தமாதிரி ரொம்ப லேட்டாலாம் ஆகாதுன்னு வந்து இதுலேருந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. ஏன்னா ரொம்ப லேட்டாக அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா அப்போ ஏன் இப்போலேருந்தே வந்து டபிள்யூ வந்து அதுக்கான டீஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போலேருந்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி அவரோட ரிட்டர்ன் நம்ம வந்து கூடிய சீட்டில் தான் பார்ப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் அது வந்து சிகாகோ சர்வீஸஸாக தான் இருக்க போகுது. அண்ட் கைஸ், ஒரு ஃபன்னியான விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தோம் ஃபேஸ்லைனில் ஜே அண்ட் கோடி வந்து டைட்டில் வந்து ஜெயிச்சிட்டாங்க, டேக் டைட்டில். அண்ட் அஃப்கோர்ஸ் சில ஃபேன்ஸ்லாம் பார்த்தா இது பார்த்தது அப்புறம் என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு. ஆனால் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் உட்காரும்போது இவங்களோட கெமிஸ்ட்ரி பார்த்தா சூப்பராகவே வந்திருக்கு. செம்ம ஒரு பார்ட்னர் மாதிரி வந்து ஒரு நல்லா டாக் டீம் மாதிரி வந்து தெரிஞ்சாங்க. ஏன்றதுக்கு அதுக்கான ரீசன் சொல்கிறேன். இவங்க ரெண்டு பேர் பார்த்தினா செம போதில் வந்திருக்காங்க. எஸ் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தினா லைட்டாக பார்ட்டி பண்ணியிருக்காங்க. கோடியே பார்த்து இதை வந்து சொல்கிறாரு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எண்டில் வந்து சொல்கிறாரு. ஸோ ரெண்டு பேர் பார்த்தினா லைட்டாக சரக்கு வந்து போட்டு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து உட்காந்துருக்காங்க. அண்ட் செம்ம போதில் இருக்காரு, முக்கியமாக நம்மளோட ஜே ஓஷோ தான். ஆனதோன வந்து பேசுகிறாங்க, கேள்வி வந்து ஏதோ கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு ஜே வந்து சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ ஆன்சர் கொடுக்குறாரு.
அண்ட் ஆனால் ஆனால் எயிட் எயிட் ஓ ஓ அப்படின்னு வந்து என்னென்னமோ கத்துறாரு, என்னென்னமோ வந்து பேசுகிறாரு. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தா போதில் இருந்தாங்க, ஆனால் பாவம் ஜியால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல போல். அண்ட் ரொம்ப ஃபன்னியாகவும் வந்தது. அண்ட் இதனால் பார்த்தா சில ஃபேன்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, இதை சில ஃபேன் வந்து ஃபன்னியாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தா ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு ப்ரின்ஸ் கான்ஃபரன்ஸில். அண்ட் இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, ஸோ ஏன் இவங்க ரெண்டு பேரும் வந்து டேக் டைட்டில் வந்து ஜெயிச்சிருக்காங்க, அண்ட் இந்த டேக் டைட்டிலோட ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன கதை தெரிய வந்திருக்குன்னா, பார்த்தா நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ டபிள்யூ பார்த்தா டேக் டைட்டில் வந்து பிரிக்க போகிறாங்க, ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க. அண்ட் என்ன தெரிய வந்திருக்குன்னா, ஸோ எஸ் இந்த டைட்டில் வந்து பிரிக்க போகிறாங்க. அண்ட் இப்போ கோடி அண்ட் ஜே ஜெயிச்சிருக்காங்களே, இந்த டைட்டில் வந்து அவங்களுக்கு வந்து வெறும் ரா டைட்டில் தான் வந்து கொடுப்பாங்க. அண்ட் ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு பார்த்தா ஒரு டேக் டைட்டில் வந்து வரப்போகுது. அண்ட் இதனால் வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்படுது. ஸோ மேபி அதனால தான் வந்து நம்ம ட்ரிபிள் எச் வந்து வரப்போகுது, ஸ்மாக்டவுன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அவரும் வந்து ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண போகிறாரு. ஸோ மேபி அதுவாக தான் இருக்கும். ஸோ அவர் வந்து இந்த டைட்டில் வந்து பிரிக்க போகிறாரு, ஸ்மாக்டவுனுக்கு ஒரு டைட்டில் அண்ட் ராக்கு ஒரு டைட்டில் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணலாம். ஏன்னா அதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஆல்சோ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பார்த்தா கோடிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஸோ நீங்கள் வந்து ஃபைனலி உங்களோட இந்த ஸ்டோரி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து கோடி சொல்லியிருக்காரு, இல்லை நான் வந்து என்னோடய ஸ்டோரியை வந்து ஃபினிஷ்லாம் வந்து பண்ணலை, இது ஜஸ்ட்டு வந்து இது இந்த என்னோடய ரன்னோட ஒரு பாட்டு தான் தவிர என்னோடய ஸ்டோரி வந்து ஃபினிஷ் ஆகலை. என்னோடய ஸ்டோரி எப்படி ஃபினிஷ் ஆகணும், கண்டிப்பாக நான் வந்து வேர்ல்ட் டைட்டில் ஜெயிக்கணும். அண்ட் முக்கியமாக அது வந்து ரோமனை தூக்கச்சு நான் வந்து டைட்டில் ஜெயித்தா தான் வந்து என்னோடய ஸ்டோரி வந்து ஃபினிஷ் ஆகும் அப்படின்னு வந்து கோடி வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இது கேட்ட உடனே எனக்கு வந்து லைட்டாக சிரிப்பு வந்துச்சு. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்னோடய ஸ்டோரி நான் ஃபினிஷ் பண்ணுவேன் தான் இருக்காரு. ஸோ இப்போ தான் வந்து கோடி தன்னோட ஸ்டோரியை வந்து ஃபினிஷ் பண்ணவர். நீங்களும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ரீசென்ட் டைமில் ஒரு பே நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ பிரேவேட் ரிலேட்டட் நியூஸ் இது. அண்ட் அது என்னென்னா, ஸோ டபிள்யூ பார்த்தினா அங்குள் ஓடி வச்சு அண்ட் அந்த ஒயிட் சிக்ஸ் டீம் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபேக்ஷன் வச்சு பார்த்தினா பிரேவேட் இந்த லெகசியை வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஸோ கூடி சீட்டில் பார்த்தா நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் கேஸ் ரீசெண்ட் டைமில் தெரிய வந்திருக்கு, ஸோ ட்ராகன்லேயும் வந்து ஸ்மாக்டவுனோட பாட்டாக இருக்க போகிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட கார்லிட்டும் ரிட்டர்ன் பண்ணார்ல, ஸோ அவரும் பார்த்தா ஸ்மாக்டவுனோட பாட்டாக தான் இருக்க போகிறாரு. அண்ட் கேஸ் ரீசெண்ட் டைமில் ஒரு ஃபோட்டோ வந்து செம்ம வைரலாக வந்து போயின்னு இருக்கு, நீங்கள் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா செம்மையாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வரப்போகிற ரெசல்மீனால இந்த மாதிரி பண்ணால் சூப்பராக இருக்கும்ல அந்த மாதிரி கேட்குற மாதிரி பார்த்தோன்னா இந்த ஸ்டேஜ் வந்து ஃபோட்டோ வந்து செம்ம வயலாக வந்து போயின்னு இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஏஐ ஃபோட்டோ, அதாவது ஏஐ வச்சு பார்த்தினா இதை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க தவிர இது வந்து ரியல் கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது பார்த்த உடனே பார்த்தோன்னா டபிள்யூ ஃபேன்ஸ் வந்து இதை கேட்குறாங்க, இந்த மாதிரி தான் ரெசல்மீனோட இது ஸ்டேஜ் இருந்தால் சூப்பராக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி தான் வேணும்னு வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து இன்டர்நெட்டில் வந்து பேசுகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நடந்த ஃபாஸ்ட் லைனில் வந்து வெறும் சிஎம் பங்கோட டீஸ் மட்டும் நடக்கலை, நம்மளோட வைப்பர் வேல் ராண்டியோட டீஸ் கூட வந்து நடந்திருக்கு. அண்ட் அது என்னன்னா, ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, கோடி ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ராண்டி அவுட் மாதிரி வந்து லைட்டாக பண்ணார் இருக்குல்ல, அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ராண்டி அவுட் வந்து ஆர்கே போடுறது மாதிரி ரெடியாக வரல, பயமாக வந்து அந்த கை வந்து இது பண்ணுவார்ல மேட்டில் வந்து அடிப்பார்ல. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா அதே ஆட்டிடியூடு அதேமாரி பார்த்தீங்கன்னா அவரை வந்து பண்ணலான்னு இருப்பார், அந்த மாதிரி தான் பண்ணின்னு இருப்பார். ஸோ டீஸ் வந்து பண்ணியிருக்காரு, ராண்டி அவுட்னோட டீஸ் வந்து இந்த கோடி ஓட்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் இதை வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோடி ஓட்ஸ் வந்து இது எதுக்கு பண்ணியிருக்காரு நம்மளுக்கு வந்து தெரியாது, மேபி அவர் வந்து ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து எதுக்குன்னு வந்து ரீசனே தெரிய வரல. ஆனால் ராண்டி அவுட் மாதிரி பண்ணார் இந்த ஃபேஷன் லைனில். நிறைய விஷயம் நான் வந்து சொல்கிறதுக்கு இருக்குது, நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து காட்டுறேன் வாட்ஸ்அப்பில். ஸோ இப்போ அதுக்கு டபிள்யூவில் கரண்ட்லி வந்து என்ன போயின்னு இருக்குன்னு, ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப்லேயே வந்து இருக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.